ஹாய், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த நகைக்கடையில் ரேட் கம்மியாக கிடைக்கும், எந்த நகைக்கடை பெஸ்ட், ஏதாவது ஒரு கடை சொல்லுங்கள். இதான் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ எப்போ நம்ம நகை எடுக்க போனாலும் நாலு கடை ஏறி இறங்கி எஸ்டிமேஷன் ஸ்லிப் எழுதி வாங்கி கம்பேர் பண்ணி பார்த்து எதில் ரேட் கம்மியாக எழுதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அங்கே தான் நம்ம வந்து நகை எடுக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நானும் பண்ணியிருக்கேன். நாலு கடை ஏறி இறங்கி எஸ்டிமேஷன் ஸ்லிப் எழுதி வாங்கியிருக்கேன். அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து எனக்கு ஆல்ரெடி பார்த்துட்டேன். ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இதை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும், ஏன்னா இந்த கடை தான் பெஸ்ட், அந்த கடை தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நிறைய சண்டை நடந்திருக்கு. ஸோ அதனால் ரிசல்ட் உங்களுக்கும் ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி கடைசியில் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, போன வருஷம் அக்ஷய திருதிக்கு வந்து நம்ம ரிங் வாங்கியிருந்தோம், அதை எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்றதை பற்றி எல்லாத்தையுமே போன வருஷம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் வந்து அக்ஷய திருதிக்கு ஏதாவது ரிங் எடுக்கணும், ஏதாவது ஒரு கிராம் ரெண்டு கிராமாவது வருஷம் வருஷம் எடுக்கணும் அப்படின்றது எங்களோட பிளானு. ஸோ அதனால் இந்த வருஷம் அக்ஷய திருதிக்கு 1 or 2 grams கண்டிப்பாக நம்ம எடுப்போம். ஸோ அது எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ நான் எல்லா வீடியோலையுமே நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், எப்போ நகை எடுத்தாலும் 4-5 கடை ஏறி இறங்கி விசாரித்து பார்த்து நகை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நானும் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 4-5 கடை ஏறி இறங்கி எங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் வந்து நகை எடுக்க போகிறேன். ஸோ நான் எந்தெந்த கடைக்கு போகிறேன், எவ்வளோ எவ்வளோ எஸ்டிமேஷன் சொல்கிறாங்க அப்படின்றத எல்லாத்த பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் கிளம்பியிருக்கேன், இன்றைக்கி தேதியில் இன்றைக்கி டைமுக்கு வந்து ஒரு ஒரு கடைக்கு ஏறி இறங்கி எந்த கடையில் வந்து ரேட் கம்மியாக சொல்கிறாங்க, எஸ்டிமேஷன் வந்து எழுதி கொடுக்க சொல்லி கேட்போம். ஸோ எந்த கடையில் வந்து ரேட் கம்மியாக சொல்கிறாங்க, எந்த கடையில் கூட சொல்கிறாங்க, எங்கெங்கே என்னென்ன ரேட் சொல்கிறாங்க அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்றத செலக்ட் பண்ணி நான் வந்து அங்கே வந்து நகை எடுக்க போகிறேன் இந்த தடவை அக்ஷய திதேக்கு. ஸோ வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான், யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக அல்ல. ஸோ அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நிலைமைக்கு இன்றைக்கி லைஃப்பில் நடக்க போகிற விஷயங்களும் நடக்கிற விஷயங்களும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 கடையிலையுமே நான் வந்து ரிங்கு தான் பார்க்க போகிறேன். ஸோ 4 கடையிலையும் 4 ரிங் பார்த்துருக்கேன். ஸோ 4 ரிங்குடைய டிசைன்ஸும் பார்த்துடலாம். அதே மாதிரி 4 ரிங்குடைய எஸ்டிமேஷன் எவ்வளோ எழுதி கொடுத்துருக்காங்கன்ற ரேட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ 4 பார்த்திங்கன்னா மோரோவர் ஒரே ரேட்டு தான், ஒரு 50 மில்லிகிராம் வந்து கம்மியாக இருக்கும். 50 மில்லிகிராம் இது கூட இருக்கும் குறைச்சிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி 4 மோரோவர் ஒரே வெயிட்டு தான். ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் 4 இதையுமே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது பிரணவில். உங்களுக்கு குவாலிட்டி பற்றி ஒரு டவுட் இருக்கும், ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பிரணவில் பார்த்த கலெக்ஷன் வந்து இது தான், 2 gram 30 milligram வந்து இருக்குது இந்த ரிங்கு. ஸோ இதோடைய ரேட் எஸ்டிமேஷன் ஸ்லிப் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு கடையில் இருக்கிற கலெக்ஷன், அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் ஸ்லிப் எல்லாம் காமிச்சிட்டு லாஸ்ட்டு ஃபைனலை வந்து கம்பேர் பண்ணி நாளையும் பார்க்கலாம். ஸோ இதான் பிரணவில் கொடுத்த எஸ்டிமேஷன் ஸ்லிப்பு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4 கடையில் நான் பார்த்த ரிங்குமே வந்து நான் காட்டுற அடுத்தடுத்த கடையில் பார்த்த ரிங், 4 ரிங்லேயுமே வந்து HOID நம்பர் இருந்துச்சு. சாரி, 3 ரிங்கில் HOID நம்பர் இருந்துச்சு. லலிதா ஜுவல்லர் நகையில் மட்டும் HOID நம்பர் இல்லை. அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் HOID நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்திருக்கு, நாங்கள் வந்து HOID நம்பர் வந்து அடுத்த வாரம் 10 நாளைக்குள்ளே வாங்கிடுவோம், கொஞ்சம் நாளைக்குள்ளே எங்களுக்கு வந்து HOID நம்பர் இருக்கிற நகை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, HOID நம்பர் இருந்தாலே அது வந்து குவாலிட்டியான நகை தான். நம்ம நகையோட குவாலிட்டியை பற்றி இந்த 4 கடையிலையுமே நம்ம கவலைப்படணும். அதாவது இந்த 3 கடையில் கவலைப்படணும். லலிதாவில் கூடிய சீக்கிரத்தில் HOID நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நம்புவோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் HOID வந்துச்சுன்னா அதுவும் குவாலிட்டியான நகை தான். ஸோ அதனால் குவாலிட்டியை பற்றி வந்து பிரச்சனை கிடையாது, குவாலிட்டி வந்து எல்லாம் சேம் தான். பிரணவில் கொடுத்துருக்க இதில் பார்த்தீங்கன்னா ரேட் 5650 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ மற்ற கடை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 5585 ரூபா தான் அன்றைக்கி ரேட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்போது பிரணவில் கோல்டு ரேட்டு 75 ரூபா 1 கிராமுக்கு கூட போட்டிருக்காங்க. ஸோ நான் பார்த்த ரிங் வந்து 2 gram 30 milligram பார்த்துருந்தேன் இல்லையா. ஸோ 2 gram 30 milligramக்கு அப்படியே ரேட்டு போட்டிருக்காங்க. 5650 ரூபா மெனிக்கு ரேட் போட்டு 11469 ரூபா போட்டிருக்காங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து 1 gram 250 ரூபா. ஸோ 2 gramக்கு வந்து 507 ரூபா. அதே மாதிரி HOID நம்பர் வந்து 2 gramக்கு மேலே இருக்கிற நகைகள் மட்டும்தான் இருக்கும், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் 2 gram கிட்ட இருக்கிற நகைகளுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க HOID நம்பர் வந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்கிங் சார்ஜ் வந்து 507 ரூபா போட்டிருக்காங்க. 1 gramக்கு வந்து 250 ரூபா மணிக்கே 2 gram 30 milligramக்கும் சேர்த்து 507 ரூபா போட்டுருவாங்க. ஸோ டோட்டல் 11976 ரூபா. ஹால்மார்க் சார்ஜ் 45 ரூபா போட்டிருக்காங்க. GST 3% 360 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பிரணவில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 12381 ரூபா. 2 gram 30 milligramக்குரிய நகைக்கு வந்து 12381 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ ரேட்டு கோல்டு ரேட்டில் 75 ரூபா கூட போட்டிருக்காங்க. பட் ஆனால் மேக்கிங் சார்ஜ் நம்மளுக்கு கம்மியாகிறனால நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 12381 ரூபா தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பில்லை வந்து நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போயிருந்தது பார்த்தீங்கன்னா GRT. ஸோ GRTயில் பார்த்தீங்கன்னா, GRTயில் நான் பார்த்த ரிங்கை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா GRTயில்
நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஜிஆர்டியில் வந்து அதுதான் பெஸ்ட்டு நான் பார்த்த அளவுக்கு. பிரணவில் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. கம்பேர் டு ஜிஆர்டி மற்ற கடைகளில் கம்பேர் பண்ணி மோக்கும்போது பிரணவில் வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி நகை பார்த்திங்கன்னா காஸ்டிங் நகை தான். ஜிஆர்டியில் பார்த்ததும் சரி, அங்கே பார்த்தா எல்லா ரிங்குமே வந்து காஸ்டிங் ரிங்கு தான் நான் பார்த்தது. ஸோ குவாலிட்டியை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஸ்டிங் ரிங் வந்து நல்ல குவாலிட்டியானது தான். அதே மாதிரி ஹச்ஓஐடி நம்பர் வந்து எல்லாத்துக்கும் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ஜிஆர்டியில் வந்து நான் வேஸ்டேஜ் வந்து ஓரளவுக்கு 15%க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எல்லா நாலு நகையுமே எடுத்து இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தேன். 15%க்குள்ளே ரிங்கே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப தேடி பார்த்தாங்க. 15%க்குள்ளே அவ்வளோவாக ரிங்கே கிடையாது. எல்லாமே 18-20% அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பிளைன் ரிங் தான் வந்து 12.5% வந்து வேஸ்டேஜ் இருந்துச்சு. இந்த ரிங் கொஞ்சம் ஓகேவாக பட்டுச்சு எனக்கு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் இதுவுமே கூட இங்கே வேஸ்டேஜ் கூட தான். இது வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பாருங்கள், 18.something% இருந்துச்சு. இதுவுமே வேஸ்டேஜ் கூட தான். இந்த 12.5 இருக்கிற அந்த பிளைன் ரிங்கு அப்புறம் இந்த 18% ரெண்டுக்குமே வந்து நான் எஸ்டிமேஷன் எழுதி வாங்கியிருக்கேன். ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஜிஆர்டியில் வந்து நகை ரேட் 5585 ரூபா ஒரு கிராமுக்கு போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் ரெண்டு ரிங் பார்த்தேன்னு காமிச்சேன் இல்லையா. ஸோ 2 கிராம் 146 மில்லிகிராம் இருக்கிற நகைக்கு வந்து 18.7%. ஸோ இப்போ வந்து அக்ஷய திதி ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. ஸோ அக்ஷய திதி ஆஃபரில் வந்து வேஸ்டேஜ் வந்து குறையும் போது 14.96% வந்து இந்த இது நகை வந்து குறையும். மற்ற நாளில் வாங்கினோம்னா இதே 18.7 தான். அக்ஷய திதி ஆஃபரில் நம்ம வாங்கினா 14.96 இந்த பர்சன்டேஜ்க்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 18%க்கே நம்ம வந்து நார்மலாக எல்லா நாளுக்குமே நம்ம வாங்குற மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 18.7% கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 14,653 ரூபாய் ஆகுது. ஸோ வேஸ்டேஜ் வந்து குறைஞ்சி நம்ம இந்த அக்ஷய திதியில் போய் வாங்கினா 14,191 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம் அந்த நகையை. ஸோ நான் இருக்கிறதுலேயே வேஸ்டேஜ் கம்மியாக பார்த்து செலக்ட் பண்ண அந்த ரிங் பார்த்திங்கன்னா 1 கிராம் 9,909 மில்லிகிராம். ஸோ அதோடைய வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 12.5%. ஸோ இந்த ஆஃபரில் அக்ஷய திதி ஆஃபரில் வந்து 10%க்கு அதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃபர் இல்லாமல் பார்த்திங்கன்னா 12.5%. ஸோ ஆஃபர் இல்லாத ரேட்டு பார்த்திங்கன்னா 12,807 ரூபாய். இருக்கிறதுலே கம்மி பர்சன்டேஜ் இருக்கிற நகை வந்து 2 கிராம் கிட்ட வாங்கினா ஜிஆர்டியில் 12,807 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ ஆஃபர் அந்த 10% சொன்னீங்களே, ஆஃபரில் வந்து கொஞ்சம் குறைஞ்சி 12,522 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். பட் ஆனால் இது ஆஃபர் இல்லாமல் தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஏன்னா எல்லா நாளும் எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படின்போது 12,807 ரூபாய் 1 கிராம் 979 மில்லிகிராம்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கடையை பார்த்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தங்கம்மயில் தான் போயிருந்தோம். தங்கம்மயிலுமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து தங்கம்மயில கலெக்ஷன்ஸை விட அந்த கடையோட இன்டீரியர் டிசைன்ஸு எல்லாம் நான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நகையும் சூப்பராக இருந்துச்சு. பட் நகையை விட எனக்கு அந்த கடையோட இன்டீரியரு டிசைன்ஸு லைட்டிங்ஸு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், தங்கம்மயில இந்த ரிங் தான் நான் செலக்ட் பண்ணேன். தங்கம்மயிலுமே வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி அப்படின்னு கிடையாது. ஜிஆர்டியில் மாதிரி தான் இருந்துச்சு. 17-18 எனக்கு பார்க்க டிசைன்ஸை பொறுத்தவரையில் எனக்கு ஜிஆர்டியில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு தங்கம்மயில் வந்து அந்தளவுக்கு இல்லைனாலும் எனக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேஸ்டேஜ் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஜாஸ்தி தான், ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ எடுத்துருக்கிறது வந்து 17.25% இருந்துச்சு. இது வெயிட்டு வந்து 1 கிராம் 900 மில்லிகிராம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரே வெயிட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரிங் செலக்ட் பண்ணேன். தங்கம்மயில் வந்து நான் ரிங் பார்த்ததுக்கு வந்து எஸ்டிமேஷன் கேட்டேன். அவங்க ஸ்லிப் வந்து எனக்கு கையில் கொடுத்தாங்க. பட் ஆனால் அந்த கையில் எடுத்துகிட்டு போவேனா, நீங்கள் ஃபோட்டோ வேணுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ஃபோட்டோ எடுத்தே அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு அதை பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அதில் இருக்கதான் இங்கே இதில் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் 920 மில்லிகிராம் இருந்துச்சு நம்ம செலக்ட் பண்ணனாக. ஸோ வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 17.25. நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு வேஸ்டேஜ் வந்து எல்லாமே 17, 18, 16 அந்த மாதிரி இது மூணுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஜிஆர்டியில் 20 நிறைய அதிகமான வேஸ்டேஜுக்கும் இருந்துச்சு, நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. கம்மியான 15%க்கு சிம்பிளான ரிங் அந்த மாதிரியும் இருந்துச்சு. 18, 17 அந்த மாதிரியும் எல்லாமே கலந்துருந்துச்சு. இதில் வந்து எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. பட் ஆனால் 16, 17, 18 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வேஸ்டேஜ் வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 17.25 இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ரேட் கூட வரும் தங்கம்மை இல்லை மற்ற பில்லை விட. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேஸ்டேஜ் தனியாக போடுறாங்க, மேக்கிங் சார்ஜ் தனியாக போடுறாங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து 1 கிராமுக்கு 75 ரூபாய் போடுறாங்க அப்படின்னும் போது அதுவே வந்து 2 கிராமுக்கு 75+75 150 ரூபாய் ஆயிடுது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் மட்டுமே. ஸோ அதனால தான் இங்கே வந்து பில்லு வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ வேஸ்டேஜ் வந்து 17.25. ஸோ மேக்கிங் சார்ஜ் வந்து 1 கிராமுக்கு 75 ரூபா போட்டிருக்காங்க. கோல்டு ரேட் அன்னைக்கு ரேட் 5,585 ரூபா கரெக்டாக போட்டாங்க. ஹால்மார்க் சார்ஜஸ் வந்து தனியாக 45
₹25 போடுறாங்க, ஜிஎஸ்டி தனியாக போடுறாங்க. இது எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜ், ஹால்மார்க் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாம் தனித்தனியாக போடுறதுனால தான் இதில் வந்து பில்லு டோட்டல் எவ்வளோ போட்டு கொடுத்தாங்கன்னா 13,144 ரூபா அமௌண்ட்டு ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. ஸோ 1 கிராம் 920 மில்லிகிராம்க்கு. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஜிஎஸ்டியே சொல்லலை, ஜிஆர்டியில். அதுக்கான காரணம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஜிஎஸ்டி தனியாக நீங்கள் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாமே சேர்த்து டோட்டலாகவே இவ்வளோ தான் வரும் அப்படின்னு அந்த பிரதர் சொன்னாங்க. 1 கிராம் 979 மில்லிகிராம்க்கு ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்தே 12,807 ரூபா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கடையை பார்த்துட்டு நம்ம கன்க்ளூஷன் பார்த்துடலாம். ஸோ லலிதாவில் நான் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம லலிதாவில் தான் இருக்கோம். ஸோ லலிதாவில் நான் சொன்ன மாதிரி ஹச்ஓஐடி நம்பர் அந்த நகையில் இல்லை. அவங்ககிட்ட கேட்டேன், ஹச்ஓஐடி நம்பர் வந்து இன்னும் வரலை, இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கு வந்து ஹச்ஓஐடி நம்பர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்று தான் அங்கே வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுன விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நகை கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் லலிதாவில் நிறைய நகை எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்க நிறைய நகை வந்து லலிதாவில் எடுத்தது தான். லலிதாவில் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேஸ்டேஜும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு பார்த்த ரிங் பார்த்திங்கன்னா 2 ரிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரிங் பார்த்திங்கன்னா இது தான். இது வந்து நம்ம எல்லாம் ஒரே சேம் வெயிட்டில் நம்ம வந்து கம்பேர் பண்ணுன்றதுக்காக 1 கிராம் 940 மில்லிகிராம் அது. இது வந்து 2 கிராம் 70 மில்லிகிராம் இருந்துச்சு இந்த ரிங்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம பில்லு நான் வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு ரெண்டையுமே பில் காமிச்சு கம்பேர் பண்ணுறேன். இருந்தால் லலிதாவில் கொடுத்த எஸ்டிமேஷன் ஸ்லிப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 கிராம் 940 மில்லிகிராம்க்கு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 14.99, அதாவது 15% வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அந்த ரிங்க்கு. ஸோ அந்த ரிங் பார்த்துருப்பீங்க அப்படின் போது 15% போது பரவாயில்ல தான். ஸோ அதனால தான் நான் நிறைய வீடியோவில் லலிதாவில் எனக்கு பிடிச்சிருக்கு, லலிதாவில் நல்லாயிருக்குன்னு சொன்ன காரணம் அதுதான். ஓரளவுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிங் பார்த்திங்கன்னா இந்த 1 கிராம் 900 மில்லிகிராம்க்கு வந்து 15% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து 10-11% தான் போட்டிருக்காங்க. அது ஏன் தெரில, ரெண்டுமே காஸ்டிங் ரிங் தான், ரெண்டுமே ஒரு மாதிரி குவாலிட்டி தான், ஏன் இது 15% அது 11% வருது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த சிஸ்டரை கேட்டேன், அந்த சிஸ்டர் எனக்கும் தெரில அப்படின்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் போனீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நல்லா கவனமாக பார்த்து எது வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து 15%க்கு வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா அமௌண்ட் பார்த்திங்கன்னா 12,460 ரூபா போட்டிருக்காங்க. இது டிஸ்கவுண்ட் வந்து 108 ரூபா ஆட் பண்ணியிருக்காங்க. இது அக்ஷய திதி ஆஃபர் வந்து போயிட்டுருக்கனால அதுக்காக வந்து 1% வந்து நம்மளுக்கு குறைச்சிருக்காங்க 108 ரூபா. இது வந்து எல்லா மற்ற நாட்களில் வராது. ஸோ இந்த 108 ரூபா கழிக்கிறது கழிக்கக்கூடாது. பட் ஆனால் அது பில்லு போட்டிருக்கனால நான் இதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் போக அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, எல்லாம் சேர்த்து 12,722 ரூபா. அந்த இது மட்டும்தான் போட்டிருக்காங்க, 15% வேஸ்டேஜ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. மேக்கிங் சார்ஜோ ஹால்மார்க் சார்ஜோ மற்ற எந்த சார்ஜுமே இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. ஸோ அது போக பார்த்திங்கன்னா 12,722 ரூபா வந்து எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க 1 கிராம் 940க்கு. இப்போ இந்த பில்லில் பார்த்திங்கன்னா 12,828 ரூபா கொஞ்சம் கூட இருக்கனால, வேஸ்டேஜும் இது கம்மியாகிறனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வருது. இது 12,460, இது 12,828 ரூபா வருது. ஸோ நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணோம், இதுதான் மோரோவர் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம நாளையும் பார்த்துடலாம். நாலுமே வச்சுருக்கேன், 4 பில்லுமே. ஸோ நான் கவனித்த சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களை வந்து பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பரவாயில்லையே, இந்த பொண்ணு 4 கடை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி வந்து வீடியோ போடுது, புருஷன் மொழியெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அலையுதே நம்மளுக்காக அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் நான் சேனலில் வந்து கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க, லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாலிட்டி வைஸும் 4 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிசைன்ஸ் வைஸுமே எனக்கு 4 பிடிச்சிருக்கு. கலெக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரணவில் கம்மியாக இருக்குது, மற்றபடி எனக்கு 4 எனக்கு ஈக்குவல் தான். மா 4 கடையுமே குவாலிட்டி வைஸ், டிசைன்ஸ் வைஸ் எல்லாமே எனக்கு ஓகேவாக தான் படுது. ஜிஆர்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தாலும் மற்றபடி எனக்கு ஓகே தான் 4. ஸோ ரேட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இது இங்கே ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா 1 கிராம் 974க்கு 12,807 ரூபா போட்டிருக்காங்க. இங்கே வந்து லலிதாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12,722 ரூபா போட்டிருக்காங்க. அங்கே வந்து 1 கிராம் 940 மில்லிகிராம் போட்டிருந்தாங்க. ஸோ எடுத்திருந்தேனாக. ஸோ இங்கே எடுத்திருந்த கோல்டு ரிங் பார்த்திங்கன்னா 1 கிராம் 920 மில்லிகிராம்க்கு தங்க மில்க்கு 13,144 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பிரணவில் எடுத்தது பார்த்திங்கன்னா 2 கிராம் 30 மில்லிகிராம். ஸோ இது 4 பிரணவில் எடுத்தது தான் கொஞ்சம் ஒரு 50 மில்லிகிராம் என்னமோ வெயிட் கொஞ்சம் கூட. ஸோ அது வந்து மொத்த டோட்டல் வந்து 12,381 ரூபா. ஸோ எனக்கு பார்க்க மோரோவர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியுது. 100, 200, 300 அந்த மாதிரி தான் ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அதுவுமே கூட நம்மளுக்கு வந்து இந்த இதில் வந்து ஒரு 50 மில்லிகிராம் வந்து கூட வருது, இதில் வந்து ஒரு 50 மில்லிகிராம் குறைய வருது அப்படின்னும் போது அதெல்லாம் கூட மோரோவர் 1,000 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பிரணவில் 12,380 ரூபா போட்டிருக்காங்க. வெயிட்டும் கூட இது எல்லாத்த விட 2 கிராம் 30 மில்லிகிராம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஓகேவா படுது.
பட் ஆனால் நான் இதை வந்து எதிர்பார்க்கலை. பிரணவில் வந்து ரொம்ப ரேட்டு கம்மி அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பயங்கரமாக 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் ரேட் குறையும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப வந்து மற்ற கடைகளில் ரேட்டு கொடுக்கும். ஜிஆர்டிலலாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கனால அங்கெல்லாம் பயங்கரமாக ரேட் போட்டிருப்பாங்க, 14000 15000 போடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கேயுமே ஓரளவுக்கு இந்த ரேட் தான் வருது. அப்படின்னும் போது எனக்கு என்ன இதில் ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, எல்லாமே மோரோவர் எல்லாமே ஒரே ரேட்டாக தான் இருக்குது. இதுதான் எனக்கு வந்து ஷாக்கிங்கான விஷயம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் எதில் வாங்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும், உங்கள் ஃபேமிலி குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.